ஒன்டைமோ இப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏய் உங்கத்த நீ இறக்காத ஒவ்வொருத்தங்களுக்கும் மறக்க முடியாத காலகட்டம் என்னன்னு கேட்டோம்னா அது அவங்களோட சின்ன வயசுல தான். அந்த சின்ன வயசுலையும் பாடசாலை கல்வி நாட்களை சொல்லலாம் இல்லையா? அந்த பாடசாலை கல்வி நாட்களே முக்கியமான ஒரு எக்ஸாம் டைம்ல இல்லாட்டி பேப்பர்ல நம்ம எக்ஸாம் செய்யக்குள்ள நிறைய ஒரு ஜோக்கான ஒரு பண்ணியான விடயமே இருக்கும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்குற விடயம் என்னன்னா, நம்மளோட பசங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எக்ஸாம்ல வர ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எப்படி பண்ணியா ஆன்சர் பண்ணிக்காங்க. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பண்ணாபினி, வெல்கம் டு மை சேனல். ரைட், அதில் நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். தமிழ் இலக்கியம் பற்றி எழுதுக, முதலாவது கேள்வி கொடுத்துருக்கிறாங்க. தமிழ் இலக்கியம் மிகவும் பெரிய புத்தகமாக இருப்பதாலும் விலை அதிகமாக இருப்பதாலும் நான் அதை வாங்கவில்லை. எப்படா உங்கள்ட்ட புத்தகத்தை காசு கட்டியிருக்காங்க? மேலும் தமிழ் இலக்கியம் பற்றி என் ஆசிரியர் நடத்தும் போது என் பாட்டி இறந்து விட்டதால் நான் அன்று வரவில்லை. எனினும் எனக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது, ஆனால் என் வகுப்பில் படிக்கும் இலக்கியாவை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். ஒருவேளை இலக்கியாண்டா அவள் அறிப்பாளோ? அவள் அழகை பற்றி வைரமுத்து அவர்கள் பாடிய பாடல்கள் நினைவிற்கு வருகின்றது. அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. இப்பாடல் இக்காலகட்ட இளைஞர்களின் உயிர் நாடியாக செயல்படுகின்றது. கண்டிப்பா இவன் 90s கிட்ட தான் இருப்பான். ரைட், நம்ம ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். ரைட் 5 words யூ கேன் ஸ்பெல். 5 words you can spell. ஆறு கேட்டு இந்த பக்கத்துலேயே 5 marks சேர்த்து எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். சார், நம்ம மூன்றாவது கேள்விக்கு வரலாம். அட பாவி, பிளான்ற செல்லை கீறி அதிரைக்க பாட் செய்யலாம் குறிக்க சொன்னா, ஒரு தாவரம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி, ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி கீறி, நோ விண்டோஸ் அயன் பார்ஸ். அதில் பாருங்க, அந்த பூவை எப்படி கேறிக்காண்டு, பூ ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி கேறிக்காண்டு. என்ன ஜெயிலுக்குள்ளேயும் போது ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. பாருங்க அந்த பூ எப்படி ஒரு பால் வாடிகிற முகமாக இருக்குதுண்டு. ஆனால் ஒன்று குறிக்கல அதில் லொக்க குறிக்க மறந்துட்டான் தம்பி. மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் கூறுபட மாட்டேன், கூறுபடவே மாட்டேன். ரைட், நெக்ஸ்ட் கேள்வி போவோம். 2 சென்டிமீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் டேக் அவுட் சென்டி. அட பாவி, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் அந்த சென்டிமீட்டரில் இங்கே சென்டியை தூக்க சொல்கிறான். எங்கே கடந்துடா நீங்கள்லாம் வாரீங்க. அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். இங்கே 4 பேய்கள் இருக்குதாம். அதில் ஒரு பேயொண்டு பறந்து போணுச்சுன்னா எத்தனை வரும்? 4 ஒன்றை கழிச்சா 3. சைபர் பிகாஸ் கோஸ்ட். தம்பி சொல்ல வந்தான், அதில் கேட்ட கேள்வி 4 பேயிலிருந்து 1 பேய் பயந்து பறந்து போணுச்சண்டா. சரியா மொத்தம் எத்தனை பேய் இருக்க மாட்டேன், அதுக்கு பயப்புல எழுதிக்காப்புல பேயே பொய்யே புற என்னண்டு பேய் இருக்கும் அப்படி என்ன எழுதிக்கான். ஜீனியஸ்டா, ஜீனியஸ் வேற லெவல். யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கேன். நெக்ஸ்ட் கேள்விக்குள்ள போவோம். இந்த சமன்பாட்டை தீர்க்க சொல்லியிருக்காங்க. தம்பி எப்படி அந்த சமன்பாட்டை தீர்த்திக்கிறான்னு பாருங்க. கீழேக்க எண்ணும் மேலேக்கு எண்ணையும் வெட்டிக்காரு, வெட்டி அதை அப்படி அடுத்த சமனை கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. வந்தது பிறகு அதில் இருக்கிற 1 + 6 மிச்சம், 1 + 6 கூட 4. சரியாக தானே செஞ்சிக்கா, அதுக்கே ஸ்டுப்பிட்டு நிலைக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேப்பரை திருத்துகிற டீச்சர்ஸ் மாற மனோநிலையை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அவங்க வந்து பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தா அவனுங்க இப்படியான ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறானுங்க. சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்கள் காண்டானீங்களா? அது போதும். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். சொல்லியிருக்கிறாங்க கேள்வியில், இதை விரிச்சு எழுத சொல்லி, இது வளமையாக நமக்கு வர கேள்வி தான். நம்ம ஒரு கிரேட் 6-7 படிக்க போக்குள்ள இப்படியான கேள்வியெல்லாம் வருமா இருக்கும். விரிச்சு எழுதியிருக்கிறாரு. 2 விரிச்சு எழுத சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அப்படியே விரிஞ்சு 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 விரிஞ்சுட்டு போயிருக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மேசையில் எழுதிப்பான் போல இருக்கு விரிச்சு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. அடுத்த கேள்வியை பாருங்க. இது நமக்கு வளமையாக வாரது தான். ஒவ்வொரு இதுக்கான ஒப்போசிட் ஆகிக்கிற ஒரு வேர்ட் ஒன்று தான், அதுக்கான ஒரு எதிர்த்து சொல்ல எழுத சொல்லுவாங்க. குட் பேட், அது ஓகே. பிளக் ஒயிட்,
ஒரிஜினல் சைனாவா? வேற லெவல் ராதம்பி, நீ வேற லெவல். லெஜண்ட் இல்லை நீ, அல்ட்ரா லெஜண்ட். அடி தூள் பின்னிட்ட போ. இந்த நாளில இலங்க கொஞ்ச நெஞ்ச பாடா பட்டுச்சு இந்த சைனாவால. இவ சாதாரணமான ஆளில சாமி, வேற இவ ரத்தத்துலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. இந்த கேள்வியை பாப்பம். Find the difference between 8 and 6. எட்டுக்கும் ஆறுக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்க எழுதிக்காப்புல எட்டு கேளி மாதிரி வளைஞ்சி வரும், ஆறு அப்படியோ நேரா வரும், நேரா வரும் அப்படின்ட்டு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, சரி 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 சரி. இந்த கேள்விய பாருங்க, மத்தவனுங்கனாலும் பரவாயில்ல, பொழையா வந்தாலும் கொஞ்சம் அவனோட திங்கிங் வித்தியாசமா இருந்து இந்த பயக்குள்ள இதை சுருக்குறதை விட இதுவே மேலன்னு தூக்குல தொங்குறத போட்டிக்கான். இது இப்பயா வழங்கணும், படிக்கிறதுக்கு கால் கலப்பி வீட்டை செலவுக்கு காசு கேட்கல தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னத்துக்கு படிக்கிறதுக்கெல்லாம் வந்து சேருவான்? பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எழுத்தொண்டு தந்திருக்கிறாங்க, ஒரு வேர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க ட்ரக் அண்டு. அதே மாதிரி யூசிகேல முடிகிற எழுத்தெல்லாம் வசனத்தை எழுத சொல்லி அவன் தான் எல்லாம் எழுதிட்டு வந்து ரொம்ப டீசெண்டான பையன் ஆயிப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டிசிப்ளின் டீசன்ஸ் தெரிஞ்ச பையன் ஆயிப்பான். எல்லாத்துக்கும் எழுதிட்டு வந்து யூசிகே போட்டு விட முடிகிற மயஞ்ச பாருங்க, எஃபர்ட்னு போட்டிக்கான், உயர்ந்துட்டான். சித்திர பாடத்தில் ஒழுங்கா சித்திரத்துக்கு கலர் அடிங்கடா, ஒழுங்கா பண்ண மாட்டாங்க அவனால் பண்ணி வச்சு கொஞ்சம் வேலையை பாருங்க. ஒன்னும் பேப்பரை தான் பார்த்து நிக்கிறீங்களா? இப்பதான் நெட் வந்துச்சு, அது ஓபன் பண்ண எல்லாமே தெரியும். குடியா பா. ஒரு எக்ஸாம் பேப்பர் திருத்துறதுல இவ்வளவு சிக்கல. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பண்ணாபினி.